வினய் மித்ரா சீரியலில் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். ஹாஸ்பிட்டலுக்கு மித்ராவும் சந்தோஷும் வந்துடுறாங்க. சந்தோஷை பார்த்தோன்னே எல்லாருமே அந்த சந்தோஷப்படுறாங்க. வாசியம்மாவுக்கு இது யார் என்னன்னு ஒன்றுமே புரியலை. ராம்கி சார் வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் நீ இங்கே வருவேன்னு நான் துளி கூட நம்பிக்கை இல்லைப்பா. நீ வந்தோன்னே எனக்கு பாதி பாரம் எனக்கு வந்து குறைஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, நீ எப்படி இருக்கேங்கிற மாதிரி ராம்கி சார் வந்து கேட்குறாங்க. நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். வினயோட இதெல்லாம் பார்க்கலாமா, சில பல பேப்பர்லாம். சரி வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க வந்து வினயை வந்து செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த பேப்பர்லாம் வந்து படிக்கிற மாதிரி காட்டுறாங்க. தீபா வந்து மித்ராட்ட வந்து பேசுகிறாங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே. வாசியம்மா சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் வந்து பெருமையாக பார்க்குறாங்க நம்ம மித்ராவை. எப்படி அவரை வந்து சம்மதிக்க வச்ச, அவர் கையில் எப்போதும் என்ன வச்சிருப்பாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 15 வருஷமாக வந்து இந்த ஃபீல்டுலேருந்து வெளியில் இருந்தவரை நீ கூட்டிகிட்டு வந்தது சாதாரண விஷயம் இல்லை மித்ரா. ராம்கி சார் சொன்னபடியே வினயை வந்து காப்பாற்றுறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இப்போ வந்து கிடச்சிருச்சு. அதனால தான் ராம்கி சார் வந்து இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் வினய் வந்து ஏஞ்சிடுவாங்க. அவங்க கை வச்சிட்டாலே வினய் வந்து பரிபூர்ணமாக வந்து குணமாயிடுவாங்கங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க. வாசுகி அம்மா வந்து மனசில் வந்து ரொம்ப பெருமையாக வந்து மித்ராவை பற்றி நினைக்கிறாங்க. ஆனால் அது வெளியில் வந்து காட்டிக்கல. மித்ரா வந்து யார்ட்டையும் பேசாமல் அந்த ரூமுக்கு வெளியே நின்று என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம்.